வணக்கம் நண்பா, நாம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ட தான் பார்க்க போறோம். இப்ப எல்லா தேவர்களும் அந்த தூணை சரி பண்ண போராட அப்ப வேன்வூ சொல்றாரு, பைஜு இந்த ட்ரையல முடிச்சு சீக்கிரம் வரலனா பிரச்சனை நம்ம எல்லையை மீறி போயிரும். நீ உடனே சாயாவோட ரத்த துளிகளை வாங்கிட்டு வா. ஏற்கனவே அவ அஞ்சு முறை தந்துட்டா, இன்னும் ரெண்டு முறை தந்தா அவ இறந்து போயிருவா. எனக்கும் தெரியும், ஆனா வேற வழி இல்ல. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். உடனே ரோங் போய் ஆறாவது முறையா ரத்த துளிய எடுத்துட்டு வந்து அந்த தூணை சரி பண்றான். நல்ல வேலை, சரியான நேரத்துல நீ வந்த. ஆனா இன்னும் ரெண்டு நாள்ல பைஜு வரலனா நம்ம ஏழாவது ரத்த துளிய அவ உடம்புல இருந்து எடுத்தாகணும். சீனியர், அவ என்கிட்ட பீனிக்ஸ் பறவையோட கண்ணீர் துளிய கேட்டிருக்கா. எதுக்கு கேக்குற? எப்படியும் பைஜு வர மூணு நாள் ஆகும், ஆனா அதுக்குள்ள நான் இறந்துருவேன். சோ அவனுக்கு என்னோட ஞாபகம் இருக்க கூடாது, அதனால எனக்கு அதோட கண்ணீர் துளி வேணும். கண்ணீர் துளியால பைஜு அவள மறந்துருவான், ஆனா அவன் மேல போடப்பட்ட ஆன்ம சாபம் அது அப்படியே தானே இருக்கும். எனக்கு அப்படி தோணல, ஏன்னா காதல் அவன் மேல வந்ததாலதான் அந்த சாபம் அவனை காயப்படுத்தும். அதுவே அந்த காதல அவன் மறந்துட்டா அந்த சாபமே வராதுல. எல்லாமே சரிடா, ஆனா பைஜு இங்க வந்த பிறகு நீ பண்ணது தெரிஞ்சா உன்னோட நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல, என்ன கண்டிப்பா கொன்னுருவான். கட் பண்ணா ரைடர் வந்து நம்ம தடியனையும் அவனோட நண்பர்களையும் பிடிச்சு வச்சு மீராவோட காயத்தை சரி பண்றதுக்காக அவங்களோட ஆன்மாவை எடுக்க பாக்குறான். பட் மீரா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டா. அப்பாங்க நம்ம டீம் வர, அண்ணா யார் நீ? பைஜு, இவ உன்னோட தங்கச்சி தான். சாயா, அண்ணனுக்கு என்னாச்சு? அவருக்கு இப்ப எதுவும் ஞாபகம் இல்ல. சரி, இங்க என்ன நடக்குது? உடனே தடிய உண்மைய சொல்ல. இல்ல, நான் இப்படி பண்ண நினைக்கல, என்ன மன்னிச்சிருங்க. இவ ரொம்ப பலவீனமா இருக்கா, என்ன இவ்வளவு ஒருத்த கடத்தி இவளோட ஆன்மாவை எடுக்க ட்ரை பண்ணா, அதனால இவ ஆன்ம சக்தி ரொம்ப குறைவா இருக்கு. அதை கேட்டதும் நம்ம சாயா அவளை குணப்படுத்த ரோங் தந்துட்டு போன தெய்வ பழத்தை தரா. இந்த பழத்தால இவளை சரி பண்ண முடியும், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போக. கட் பண்ணா நம்ம சாயாவை பாக்க ராண்டு வரான். ஆமா, ஏன் இப்ப எல்லா டீமன்ஸும் மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க? இதுக்கு காரணம் ஆயன் தான். யாரு? ஏகனோட பையனா? ஆமா, அவன் இப்ப தேவர்களோட ஆன்மீக சக்தியையும் அரக்கர்களோட ஆன்மீக சக்தியும் எடுத்துக்கிட்டு இருக்கான். உன்னால அவனை தடுக்க முடியாதா? என்னால தனியா முடியாது, ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். சரி, நீயே ஒரு மாதிரியா இருக்க. உடனே சாயா ரத்த மணிகளை பத்தி சொல்ல. அப்ப ஏழாவது மணி எடுத்தா நீ இறந்துருவியா? ஆமா, அதுவும் எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாள் நான் அவன் கூட இருக்க ஆசைப்படுறேன், இதை நீ அவன் கிட்ட சொல்லாத ராண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக. ஆனா ராண்டு வந்து சாயாவோட முடிவால ரொம்ப கவலையா இருக்கான். அதே நேரத்துல சாயா அந்த கண்ணீர் துளிய மிக்ஸ் பண்ணி அத பைஜுக்கு தர. என்ன குடிக்காம யோசிக்கிற, உனக்கு பிடிக்கலையா? இல்ல சாயா, எனக்கு என்னவோ தப்பா தோணுது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நான் மனுஷனா இருந்தாலும் சரி இல்ல கடவுளா மாறினாலும் சரி நான் எப்பவுமே உன் பக்கத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை குடிச்சிட்டு, நான் பைஜுவோ இல்ல லீசனோ யாரா வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல இருக்க காதல் உண்மை. அதை கேட்டதும் சாயா உடனே அவனை கட்டி பிடிக்க. உடனே பைஜு அவளை கிஸ் பண்றான். நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியும், அது ஏன் பண்ணனு தெரிஞ்சுக்கலாமா? என்ன மன்னிச்சிரு, நீ என்ன மறக்கிறது தான் நல்லது, அதுக்கு செத்துருன்னு சொல்லு, லிசன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவனை மயக்கமடைய வச்சுட்டு சாயா அங்கிருந்து அந்த வாங் பேல வச்சுட்டு கிளம்பி போறா. அப்ப தலைவன் கொஞ்சம் கொஞ்சமா சாயாவை மறக்க, ஆனா அவன் அவளை மறக்க கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றான். இல்ல, நான் அவளை மறக்க மாட்டேன். ஓ மை காட், ஆன்ம சாபம் உடலை விட்டு வெளியே வந்திருக்கு, அப்படின்னா கண்ணீர் சாபம் செயல்படுது. அப்ப தலைவனோட மெமரியில இருந்து சாயா மறையறா. இல்ல, என்னால அவளை மறக்க முடியாது, என் உயிரே போனாலும் நான் அவளை மறக்க மாட்டேன். உடனே அந்த ஆன்ம சாபத்தை மறுபடியும் தன்னோட உடலுக்குள்ள கொண்டு போறான். அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ரெண்டு சாபமும் ஒன்னா இணைய, ஒரு சாபம் வந்து காதல் வந்து ஆக்டிவேட் ஆகுற ஆன்ம சாபம், இன்னொரு சாபம் வந்து காதல் முடியும் போது வரக்கூடிய மறதி சாபம். இது ரெண்டுமே எதிர்வினையா மாறி ரெண்டு சாபமும் அவனுக்குள்ள கலந்துற. அதே நேரத்துல சாயாவும் ராண்டுவும் ஆயின் கூட சண்டை போடுறாங்க. ஆனா ஆயின் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரோட ஆன்மாவையும் எடுக்க பாக்குறான். அப்ப பைஜு திரும்ப வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு ஆயினை கொன்னுறான். சாயா, பைஜு வந்திருக்கான், அவனுக்கு இனிமே என்ன ஞாபகம் இருக்காது, அவளை என்கிட்ட விடு. அப்புறம் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் தேவையில்லை, அதுக்கு பதிலா என் தம்பிய மன்னிச்சு விட்டு அவனை நான் மன்னிக்கணும்னா என் தங்கச்சியை பத்திரமா கூப்பிட்டு வந்து விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் அவளை சரி பண்றான். பைஜு, நீ எப்படி இருக்க? நீ இப்ப மனுஷனா இல்ல கடவுளா? ரெண்டுமே நான் தான். அப்ப உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? எதையும் நான் மறக்கல. அப்ப ஆன்ம சாபம் திரும்ப வந்தா என்ன பண்றது? ஆன்ம சாபம் காதலால பிறக்கிறது, அதுவே கண்ணீர் சாபம் காதல் மறையும் போது பிறக்கும். இது ரெண்டுமே எதிர்வினை உள்ள சாபம், அதனால அது ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்து என்னோட உடலை விட்டு மறைஞ்சு போச்சு. ஆனா நம்ம ரெண்டு பேரால எனக்கு தெரியும், ஆனா இனிமே என்னால உன விட்டு தர முடியாது. அதே மாதிரி இனிமே இதை தூக்கி போடாது. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே சரியாயிரும். இப்ப என்னோட ஆன்ம சாபத்தோட பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி
மத்த பிரச்சனையும் சீக்கிரமா முடிவுக்கு வரும். நானும் கூட பழையபடி இருப்பேன். அப்ப நான் உனக்கு முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கன் அவனுக்கு தர தலைவன் ஸ்டன் ஆகி நின்னுறான். என்ன பாக்குற, நீ ஈஸ்வர் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னல, அதான் இப்படி பண்ண, சோனா இப்படி பண்ணது தப்பு இல்லல்ல. அப்ப தலைவன் சிரிக்க, அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே நேரத்துல தேவர்கள் வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தோன்றத பாக்குறாங்க. தேவா வேன்யூ, என்ன அதிசயமா இருக்கு, நம்ம பைஜு இந்த உலகத்தோட அன்ப புரிஞ்சுகிட்டா. அப்படின்னா அவன் முதன்மை கடவுளா மாற போறானா? ஆமா, பைஜு சீக்கிரமா முதன்மை கடவுளா மாற போறான். அப்ப அங்க பைஜுவும் சாயாவும் வர எல்லாருமே பைஜுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆமா, அந்த ஷாங்ரோங் எங்க? ஐயோ, என்னால போக முடியாதுமா, நீ போய்தான் ஆகணும். ஏமா, போனா என்ன கொன்னுருவாமா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், நீ கிளம்பி போ. என்ன சோகமா இருக்க? இல்ல, மீரா இன்னும் அந்த நீரா இருக்கனோட இருக்கா, அதனால பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ திரும்ப போக போறியா? எப்படியும் போய்தானே ஆகணும், ஏன்னா அண்ணன் திரும்ப வந்துட்டான். ஆனா நீ போயிட்டா என்னால உனக்கு பாக்க முடியாது. இல்ல, என்ன உனக்கு இந்த அரக்கனை பிடிக்காதா? பிடிக்காம உன் கூட வந்த அப்படின்னு அவன் சொன்னதும் ரைடர் வந்து மீராவை கிஸ் பண்ணிடுறான். கட் பண்ணா அவளை வந்து நீர்வனத்துக்கு கூப்பிட்டு வரான். திரும்ப வந்துட்ட போல, சரி என் கூட வா, நீ என்ன பண்றன்னு தெரியுதா? என்ன பண்ற? சரி, அவள் உடனே சாயா கூட அனுப்பு, என்னால முடியாது. பிரதர், நீ பேசுறத பார்த்தா அவள் விரும்புற மாதிரி தெரியுது, அதனால என்னோட அரக்க தலைவனோட பதவியை நான் உனக்கு விட்டு தரேன். எதுக்கு, ஏன் தெரியாதா? அந்த பொண்ணு தேவலோகத்தை சேர்ந்தவ, அதுவும் பைஜுவோட தங்கச்சி. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ அரக்க தலைவனா இருக்கணும். சகோதரா, எனக்கு உன்னோட இடத்தை பிடிக்கலாம் ஆசை இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணும் அந்த பொண்ணை விரும்பல, அவளை யூஸ் பண்ணி தேவர்கள் நம்ம இனத்து மேல போட்ட சாபத்துக்காக பழி வாங்க ஆசைப்படுற. அப்பா அத வந்து மீரா கேட்டுறா. இப்ப ரேண்டு சாயாவை பார்த்து, நீ வந்ததுல இருந்தே சோகமா இருக்க, உனக்கே தெரியும்ல ஆன்ம சாபத்தோட பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் பைஜியோட ஸ்பிரிச்சுவல் பவரும் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. அப்படி இருக்க நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா வாழ முடியாதே. அவ்வளவுதானே, இந்தா என்ன இது, இது சிக்ஸ் ஸ்டார் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. இதால உங்க பிரச்சனையை சரி பண்ண முடியும், பட் இது ரொம்ப ஆபத்தான ஒரு வழி. ஏன்னா இதை பண்றவங்களோட மெரிடியன் பாதிக்கப்படும், அதனால இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணு. இது எப்படி உங்ககிட்ட, இது எங்க முன்னாள் அரக்க அரசனால உருவாக்கப்பட்டது, அதுவும் கடவுள் ஜூசிய இந்த இடத்துல சீல் வைக்கிறதுக்காக அவர் இதை உருவாக்குனாரு. அப்ப இதால என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை அடக்க முடியுமா? முடியும், ஆனா அதுக்கு ஆஃப் டிமன் சொல்லப்படுற ஒரு மனிதனோட கண்ணீர் துளி தேவை. அந்த மாதிரி அரக்க ஒருத்தன் தான் இந்த உலகத்துல இருந்தான், ஆனா இப்ப அவன் இல்ல. யார் அந்த அரக்க? லீசனோட குரு லுஷங் தான். லுஷங்கோட கண்ணீரை வந்து பைஜு வந்து மீரா கிட்ட கொடுத்துருக்கான். கட் பண்ணா ரைடர் எங்கேயோ போக பின்னாடி மீராவும் போறா. அவன் உடனே பைஃபங்க போய் பாக்குறான். அவன் தான் பைஃபங்க காப்பாத்தி அவளோட காயங்களை சரி பண்ணிட்டு இருக்கான். இவ இன்னும் உயிரோட இருக்காளா? என்ன, எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப பதறாத, அன்னைக்கு நடந்தத மறந்துட்டியா? அந்த குயிஷி உன்னை மின்னல் சாட்டையால தாக்குனா, அப்ப அது உன்னோட கண் வீழியில பட்டு உன்னோட கண் பார்வைய நீ இழந்துட்ட. இதெல்லாம் உன்னாலதான், என்னாலயா? நீ தேவையில்லாம காதலுக்காக நம்ம பிளான நாசம் பண்ண, அதோட விளைவுதான் இது. இருந்தும் உன்னை ஏன் காப்பாத்தினேன்னு தெரியுமா? ஏன்னா என்னால சில காரியங்கள் ஆகணும். புத்திசாலிதான், ஆனா உன்னால அத பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணு. எதை ப்ரூவ் பண்ண சொல்ற? அவங்க ரெண்டு பேரை பத்தி நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற? அவங்க ரெண்டு பேரையும் நான் துடிக்க துடிக்க கொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப சரி, இந்த மருந்த சாப்பிடு, பத்து நாள்ல உன்னோட கண் பார்வை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அவன் போனதும் மீரா வந்து அந்த மருந்தை எடுத்து அதை உடைச்சிடுறா. அதுக்கு பிறகு மீரா அங்க இருந்து கிளம்ப முடிவு பண்ண, அப்ப ரைடர் வந்து மீராவுக்கு எதை எடுத்துட்டு வந்து தரான். ஆனா அவன் வந்து அவனோட முகத்தை கூட பாக்காம அவனை அவாய்ட் பண்றா. மீரா, என்னாச்சு உனக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன். அந்த சாய ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? மத்தவங்க என்கிட்ட சொல்லி நான் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நானே தெரிஞ்சுகிட்டேன். உடனே ரைடர் வந்து சாயாவை பார்த்து, நீ மீரா கிட்ட என்ன பத்தி ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லல, ஒருவேளை நீயே ஏதாவது உளறி இருப்ப. அப்பதான் உனக்கு ரேண்டு கூட பேசினது ஞாபகம் வருது. உடனே மீராவை பார்த்து, நீ என்னை விட்டு போயிருவேன்னு தெரியும், ஆனா போறதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கோ. என்ன இது? இதுல என்னோட ஆன்மீக சக்தி இருக்கு. சோ நீ என்ன பாக்கணும்னு ஆசைப்பட்டா இல்ல என்ன காயப்படுத்தணும்னு நினைச்சா இத பிரஸ் பண்ணு, அப்பனா நரகத்தை விட கொடுமையான வழி அனுபவிப்ப. உடனே அவ பிரஸ் பண்றா. ரைடருக்கு வந்து பயங்கரமா நெஞ்சு வலிக்குது. உடனே மீரா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப மீராவை பார்த்து சாயா வந்து அந்த அரக்கனோட கண்ணீர் துளையை கேட்க, அத வந்து மீரா சாய கிட்ட தரா. நீங்க உண்மையிலே இத பண்ண போறீங்களா? ஆமா, இத பத்தி உன் அண்ணன் கிட்ட சொல்லாத. ஐயோ, என்னாலயே அண்ணன் கிட்ட இருந்து உண்மைய மறைக்க முடியாது, நீ மறைச்சுதான் ஆகணும். இப்ப நைட் ஆனதும் ரைடர் அங்க வந்து மீராவை பார்த்து, நீ ரொம்ப காயப்பட்டிருப்பேன்னு தெரியும், ஆனா என்னோட கிளான காப்பாத்தாதான் நான் அப்படி பண்ணேன். ஆனா எனக்கு உன் மேல இருக்கிற காதல் உண்மை போதும், சகிக்கல. உங்க நிலைமைய பாத்தீங்களா, இவன் உடம்புல மறைஞ்சு வாழ்றீங்க, இவனை நான் அடக்கிட்டேன், ஆனா இப்ப நமக்கு அந்த நினைவு சின்னம் தேவை. அது இப்ப இன்லாங்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அத போய் எப்படியாவது எடு, உடனே போற. அப்ப அந்த இடத்துக்கு பைஜு வந்து லிஞ்சி உடம்புல இருக்கிற தீய சக்தியை விரட்டுறான். இவனை விட்டு விரட்டி விட்டா நான் அழிஞ்சிருவேன் நினைக்கிறியா? நான் இப்ப இந்த அகில முழுக்க
பரவி இருக்க. சோ சீக்கிரமா நான் உன்னை அடைவேன். அது நடக்காது. என்ன உன்னால ஒரு மருந்த கூட பாதுகாக்க முடியலையா? நான் கண்ணு தெரியாம இருந்தேன். சோ என்னால எப்படி பாதுகாக்க முடியும்? சரி வந்தது யாருன்னு தெரியுமா? அவ ஒரு பொண்ணு. அதுவும் அவ மேல பூக்களோட நறுமணத்தை நான் உணர்ந்தேன். ஒருவேளை அது மீராவா இருக்குமோ? சரி நீ உடனே நம்ம பிளான செயல்படுத்து. உடனே பைஃபாங் ஒரு பக்கமும் ரைடர் ஒரு பக்கமும் எல்லா இடத்தையும் தாக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.